இஸ்ரேலை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த மன்னர் பைசல் பற்றிய சிறு தகவல்களை இங்கு பார்க்க இருக்கின்றோம். சவுதி அரேபியாவினுடைய முக்கிய மன்னர்களில் ஒருவர். அவர் 1906 ரியாதில் பிறந்தார். 1964 தொடக்கம் 1975 வரை சவுதி அரேபியாவின் மாமன்னராக இருந்தார். நோபல் பரிசுக்கு நிகரான பரிசை மன்னர் பைசல் விருது என அவரின் பெயரிலேயே சவுதி அரசாங்கம் ஆண்டுதோறும் இஸ்லாமிய சேவைக்காக வழங்கி வருகின்றது. இவர் மார்ச் 25 1975 அமெரிக்க சதியால் சவுதி கைகூலியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் ஏன் கொல்லப்பட்டார்? இவர் உஸ்மானிய ஆட்சியாளர் சுல்தான் 2 அப்துல் ஹமீத் போன்றவர். பலஸ்தீன மண்ணிலிருந்து சியோனிசத்தை துளைத்தறிய வேண்டும் என்பதில் உறுதியாக செயல்பட்டவர். மன்னர் பைசல் ஒரு நேர்மையான ஆட்சியாளர். இவர் தொடர்பாகவும் இன்னும் முஸ்லிம் உம்மத்தில் மறக்க முடியாத பன்முக பதிவுகளை விட்டு சென்றவர்கள் பற்றியும் விரிவாக இன்னும் பார்க்க இருக்கின்றோம். மன்னர் பைசல் தனது அரண்மனையில் ஒரு மிம்பர் செய்து வைத்திருந்தார். அதை எடுத்து சென்று பைத்துல் மக்தீஸில் வைத்து தான் ஒரு குதுபா செய்ய வேண்டும் என்று கருதினார். கொதிசை மீட்பதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தை கேட்டார். இதற்காக சவுதியின் ஒரு வருட பட்ஜெட்டை தருவதாக கூறினார். ஆனால் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் இராணுவமும் இஸ்ரவேலுக்கும் மேற்குலகத்திற்கும் அஞ்சியது. அதனால் அவர் ஒரு பிரார்த்தனையை மேற்கொண்டார். யா அல்லாஹ், என்னை ஒரு கோழையாக மரணிக்க செய்யாதே. அந்த பிரார்த்தனை போல் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அது எப்படியானது? அவர் பலஸ்தீனை மீட்க ஆவல் கொண்ட போது அவரை அமெரிக்கா மிரட்டியது. பொருளாதார தடை விதிக்கப் போவதாக எச்சரித்தார்கள். இன்று ஆட்சி சுகம் அனுபவிக்கும் கோழைகள் போன்று அவர் மிரளவில்லை, அமெரிக்காவை அவர் மிரட்டினார். 1969 குத்துஸ் எரிக்கப்பட்ட போது கொதித்து போனார் மன்னர் பைசல். அவர் இஸ்ரேலுக்கு எதிரான அக்டோபர் யுத்தத்தின் போது மேற்கு நாடுகளுக்கு பெட்ரோல் விநியோகிப்பதை நிறுத்திய போது அன்றைய வெளிவிவகார செயலாளர் கேஸ்பர் பேயன்பெர்கரை உடனே சவுதிக்கு விளக்கம் கேட்க அனுப்பியது அமெரிக்கா. விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா வெளிவகார செயலாளரை கொதிக்கும் பாலைவனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட எவ்வித வசதிகளும் மற்ற டெண்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு தட்டில் ரொட்டியும் இன்னொரு தட்டில் பேரிச்சம்பளமும் ஒரு குவளையில் பாலும் மறு குவளையில் சம்சம் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தது. அதை கேஸ்பேயவன் காட்டி, இது எங்கள் தலைவர் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை முறை, இதை உண்டு கொண்டுதான் அவர் உலகை உலுக்கினார். அந்த மாமனிதனின் வாழ்வுக்கு நாங்கள் திரும்ப தயார். முடிந்தால் மேற்கு நாடுகள் எமக்கு பொருளாதார தடை விதித்துக் கொள்ளட்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார். மன்னர் பைசலுக்கு தேவைப்பட்டதெல்லாம் எந்த சொகுசும் இல்லாமல் எங்களால் எவர் தயவுமின்றி வாழ முடியும் என்று அமெரிக்கர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதே. அவரால் குரானை மரணமிட்ட மன்னனாக இருந்தார். ஐரோப்பாவுக்கு அஞ்சாத வீர மரணம் அடைந்தார். பேயன்பெர்கர் அமெரிக்கா திரும்பும் முன்னர் ஒரு வார்த்தையை மன்னிடம் சொன்னான். அந்த மந்திர வார்த்தை இதுதான், யூ வில் ஹேவ் டு பே ஃபார் திஸ். மன்னர் பைசல் பலஸ்தீனுக்காக கொடுத்த விலை அவரது விலை மதிப்பற்ற உயிர். இவ்வாறான விலை மதிப்பற்ற உயிரை கொடுத்து இன்று ஒரு தலைவராக எம்மில் திகழ்கின்றார்.